மரணமில்லா பெருவாழ்வு உண்டு என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கேட்கணும், அதுக்கு நீ அருள் செய்ய வேண்டும். என் சிந்தை, என் அறிவு, என் சிந்தை, எண்ணங்கள் அத்தனை நீ இருந்து என்னை வழிநடத்த வேண்டும் கேட்டால் நிச்சயம் அருள் செய்வான். ஆசான் கேட்கணும், அடியை நீ பெற்ற பெருவாழ்வை அந்த பேரின்பத்தை அறிவை பெற வேண்டும் என்று கேட்டால் அவன் அன்றைக்கு சரித்திரு அன்னைக்கு அவன் ஞானி கூறி ஆசி பெறுவான். ஆக மரணமில்லா பெறுவோர் உண்டு, அது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அடைவதற்கு நான் என்ன, எவன் மரணமில்லா பெருவாழ் பெற்றானோ அவன் திருவடி பட்டியலாரின்றி மரணமில்லா பெருவாழ் பெற முடியாது. அப்படி அவன் சொன்ன மகனுக்கு அத்தனை பேருமே முட்டுவிட்டவர்கள், யமனை காலால் வென்றவர்கள். அப்போ என்ன செய்ய வேண்டும், ஆசான் ஆசி பெற வேண்டும். கேட்கணும், எப்படி கேட்கணும், என் உணர்வோடும் உணர்ச்சியோடும் நாடி நரம்புகளில் சார்ந்து என்னை வழிநடத்த வேண்டும். என்னுடைய செயலால், சிந்தையால், செயலால், சொல்லால் பிறர் பாதிக்காதிருக்க வேண்டும். முதல் வேண்டுகோள், இன்றைக்கு எந்திரிச்சிருக்கிறோம், இன்றைக்கு என் சிந்தையாலும் செயலாலும் சொல்லாலும் பார்வையாலும் நான் பாவியாக இருக்கக்கூடாது, பாவியாக கூடாது. இப்படி ஒரு முதல் வேண்டுகோள், இன்றைக்கு இன்றைய பேச்சு என்னுடைய முதல் சிந்தை குற்றம் வரக்கூடாது. அப்போ சிந்தை, செயல், சொல் அத்தனையும் நீயே என்னை வழிநடத்த வேண்டும். அப்போ நீ இருந்து என்னை வழிநடத்தினால் நிச்சயமாக நான் ஜென்மத்தை கிடைச்சிட்டு சொல்லணும். ஏன்னா எங்கே பார்த்தா தண்ணி வச்சிடும், அவன் வச்சிருக்க பாரு பாட்டு பாட்டு கலர் கலராக இருக்கு பாடுறோம், அந்த பாட்டுக்கு தண்ணியும் அதுக்கு அதே இல்லை. எவன் ஒருத்தர் தண்ணி போறான்னு கட்டான் மது பாடம், தண்ணினா எந்த தண்ணி இல்லை. ஒருத்தர் தண்ணி போடுறான் மது பாடம் சாப்பிட்றான்னு சொன்னால் அவன் பாவம் செஞ்சுருக்கான்னு அர்த்தம். எந்த அளவுக்கு பாவம் செஞ்சானோ அந்தளவுக்கு தண்ணி போடுவான், பாவம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போடுவான். அது முதல்ல இது கரடி அது. ஆனால் மறுபடியும் அவனுக்கு தடுத்தோம்னா ஹீட்டாடுவான், அப்போ மது பாடம் சாப்பிடுவான், அப்புறம் கறி சாப்பிடுவான். அப்போ மது பானம் சாப்பிட்றது அவன் அதிலேருந்து காப்பாற்றுறான், மது பானம் சாப்பிடான் கறி சாப்பிடுவான். அப்போ தண்ணி போடுறவன் செய்த பாவண்டாவே அதான பாட்டு பாட்டாக வச்சுருக்கான், கலர் கலராக இருக்கும் பாட்டில் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் எங்கே பார்த்தாலும் தண்ணி பஞ்சம், ஆனால் ஒரு கடையில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் தண்ணி, பாட்டு பாட்டாக தண்ணி இருக்குது. அவன் பாவம் செஞ்சான தண்ணி போடுறான், பாவம் செஞ்சால் அது சீட்டாடுறான், பாவம் செஞ்சுதான் கருதிக்கிறான், பாவம் செஞ்சுதான் கொடுக்க மனசில்லாமல் லோபித்தமாக இருக்கிறான். ஆக ஒரு மனிதன் கடை தேர வேண்டுமென்றால், இப்போ நான் ஏன் இந்த உடம்பு இப்படி இந்த பலகீனம் வந்துருக்குன்னா, நீங்களாம் கடைப்பிடிக்க முடியாது. 3.5 வருஷம் ஆச்சு, ஓர்ஸ் கஞ்சி குடிக்கிறோம், உப்புல கஞ்சி. இந்த உப்புல கஞ்சி குடிக்கிறனால ஒரு பலகீனம் இருக்குது எனக்கு. ஆனால் எனக்கு பலகீனம் எனக்கு நீடிக்காது, நான் நடக்க தான் போகிறேன். இப்போ வயசு 78 ஆச்சு, நடக்க தான் போகிறேன், ஆனால் இந்த தவத்தை கடைபிடிச்சாகணும். இப்போ ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.